அங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு பெயின் கில்லர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போன் வந்து உடஞ்சிருந்தது. நான் அந்த கட்டு போட்டுறத அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்படி தான் கட்டு போட்டிருக்காங்க. ரெண்டு போன் வந்து உடஞ்சிருந்தது. உடனே அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னென்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு தான். சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும். கட்டு போடுறதுலாம் வந்து உங்களுக்கு மேபி ஷேப் வந்து வேறு மாதிரி வரலாம், சரியாகுமான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சர்ஜரிக்கு எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் நாங்கள் வந்து அம்மாவுக்கோ இல்லை ஊரில் இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாருக்குமே வந்து சர்ஜரி பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அது மேபி லைஃப் லாங்காக பிரச்சனை வரலாங்கிற மாதிரி அவங்க யோசித்தாங்க. ஸோ கட்டு போடலாம், அந்த மாதிரி புத்தூர் கட்டுலாம் போடுவாங்களே அந்த மாதிரி கட்டு போட்டுக்கலாம், நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னா, நாங்கள் வந்து அவ்வளோ நேரம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. நம்ம வந்து சர்ஜரி பண்ணலை, சர்ஜரி பண்ணிக்கல, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருந்தது. சொல்லப்போனால் அவங்களே நம்ம இழுத்து கொண்டு வந்து வாசலே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி, சரி நீங்கள் சர்ஜரி பண்ணலாம் கிளம்புங்க 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோ வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கு கூட அவங்க அந்த நேரத்தில் கூட எங்களை பெட்டில் வச்சுக்க அவங்க விரும்பலை. கிளம்புங்க கிளம்புங்க, நீங்கள் சர்ஜரி பண்ணல, ஓகே நீங்கள் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப மணி மைண்டடாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நைட்டு ஃபுல்லும் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், சர்ஜரி பண்ணிக்கலாமா, சில பேர் வந்து ரெண்டு எலும்பு அப்படிங்கிறதுனால கெட்டு போட்டால் சரியாகுமான்னு தெரியல, சில பேர் வந்து இல்லை போட்டாலும் சரியாகும் சர்ஜரி பண்ண வேணாம், இப்படி ரெண்டு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டு ஒரு அண்ணாவும் சேர்ந்து நைட்டோட நைட்டாகவே போயிட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும் அப்போவே போய் இங்கே சென்னையில் வடபழனி அப்படிங்கிற இடத்துல புத்தூர் கட்டு இருக்குது அங்கே போயிட்டு என்னோடய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை காமிச்சு இந்த மாதிரி கட்டு போட்டால் சரியாகுமா அது அப்படின்னு சொல்லி கேட்க போயிருந்தாங்க. அவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆளை கூட்டிகிட்டு வாங்க, பேஷண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மறுநாள் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளானு. அன்னைக்கு நைட் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ பெரிய தாட்ஸ் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. கட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா, சரியாகவும் சொல்லுவாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க, சர்ஜரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு பெரிய அந்த நைட் வந்து எனக்கு பயங்கர ஒரு பெரிய நாளாக தெரிஞ்சது. பெயினும் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அது எதுவுமே பண்ணலை, சும்மா ஒரு மாவுக்கட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு விட்டுருந்தாங்க ஒரு சேஃப்டிக்கு கை அசையாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் மறுநாள் நாங்கள் போயிட்டு வடபழனியில் பார்த்துட்டு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டு போட்டாச்சு. இப்போ நான் அங்கே தான் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து 6வது கட்டு. சில பேருக்கு தோணலாம் கட்டி ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் வந்து கையை இப்படியே தான் வச்சுட்டே இருக்கணும், கையை இப்படி தான் வச்சுருக்கணும், இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சேன் அப்படின்னா ரெண்டு எலும்பு அப்படிங்கிறதுனால கை ஷேப் வந்து மாறிடும், இந்த இடத்துல வளைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே கையை கட்டு போட்டு கையை இப்படியே தான் வச்சுருக்கணும். தூங்குறதும் நான் வந்து பெட்டில் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெட்டில் படுத்து தூங்கும்போது நம்ம கையை தூக்கத்தில் சாய்ச்சிடலாம், இல்லை ஏதாவது வளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சேரில் கொஞ்சம் வீல் சேர் மாதிரி இருக்கிற சேரில் வந்து கொஞ்சம் சாஞ்சி படுக்கிற மாதிரி இருக்கிற சேரில் வந்து உட்காந்தே வந்து தூங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 45 days மேலே ஆயிடுச்சு, நான் இன்னும் அப்படி தான் தூங்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய நாளாக தெரியுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஈஸியாக இது பார்க்குறவங்களுக்கு வந்து சரி இது நார்மலான போன் ஃப்ராக்சர் தானே, இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே தோணலாம். பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான், அதுவும் வந்து ஒரு பொண்ணாக இருந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் ஒரு பீரியட்ஸ்னாலும் எதுக்குனாலுமே வந்து கண்டிப்பாக இன்னொருத்தரோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவை. இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னென்னா, என்னை வந்து காட் கிரேஸ், எனக்கு காட் கிஃப்டட்னு தான் சொல்லணும், என்னை முகம் சுளிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என் கூட வந்து என் அம்மா, என் தங்கச்சி, என் ஹஸ்பண்ட், தம்பி இவங்கெல்லாம் இருக்காங்க.
ஸோ அவங்களாம் இருக்கிறதுனால என்னால் ஒவ்வொரு டேவுமே என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியுது. என்னால் நைட்லாம் தூங்கவே முடியாது. தூங்காமலே இருக்கும்போது அம்மா, தங்கச்சி, தம்பி, ஹஸ்பண்டும் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி என் கூட முழிச்சு ஏதாவது பேசிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு என் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டேயுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, நான் இதில் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மெயினாக